ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாசி ரிவ்யூஸ். பொம்மி அண்ட் சிதா சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பொம்மியோட அம்மாவை கொள்றதுக்காக இங்கே மனம் வந்து ஆள் அனுப்பிச்சிருக்காங்க ஆக்சிடென்ட் பண்ணுறக்காக. அவங்க வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இழுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வந்து காமிச்சிடுறாங்க. ஸோ ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு மனோவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மனோ வந்து இப்போ எப்படி அவங்க அம்மானு கத்துனாங்களோ அதே மாதிரி இந்த பொம்மி வந்து பதறி அடிச்சுட்டு ஓடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்புறம் கீழே போயிட்டு அவங்க விஷயத்த சொல்கிறாங்க அவங்க அம்மாக்கிட்டேயும் இவங்க கிட்டேயும். நான் இந்த மாதிரி பொம்மி அம்மாவுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த காவியாவுக்கு ஃபோன் வந்து ஏதாட்டு ரீசன் சொல்லிவிட்டு கிளம்பிட்டா அப்படின்னாலே அது பொம்மி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பொம்மி வந்து கிச்சனில் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபோன் வருது அவங்களுக்கு. ஃபோன் வந்த உடனே அவங்க ஷாக் ஆகி என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. எதுக்கு இந்த நம்பருக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லி கோபிகிட்ட கேட்குறாங்க. இல்லைக்கா, அந்த மாதிரி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம். ஐயோ, அடிபட்டுடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே தர்ஷினி வந்து என்னாச்சு, அண்ணி யாருக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையே மனோ இவங்க எல்லாம் கேட்டுறாங்க. ஸோ அடிபட்டுடுச்சுங்கிறனால அப்புறம் இவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாதிரி வராங்க. அப்புறம் இவங்க வந்து மனோ அப்புறம் இவங்க சாவித்ரி வந்து இவங்க காவியை கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சாவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இப்படி இது பண்ணிகிட்டு இருக்காத, சாவி உடனே வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்களே பார்த்தீங்கள அவங்களா கறினாலும் சொல்லி சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, ஏதோ ரீசன் சொல்லி வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்க இப்படி ஃபோன் வரவும் அப்படி நைஸாக கிளம்புற மாதிரி வந்து காட்டுறாங்க. கிளம்பவும் வெளியே வந்து மூணு பேர் வந்து நின்றுட்டு எங்கே கிளம்புற கவி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு அடிபட்டுடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்லியிருக்கேன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் உங்களுக்கு முக்கியமான டாஸ்க் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு சாவியை வாங்கி கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்கிறாங்க. இல்லை மேடம், அது வந்து அப்படிங்கிறாங்க, நாங்கள் சொல்கிறதே கேளு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க திருப்பியும் வந்து சரி உள்ளே போகிற மாதிரி போயிட்டு தாத்தா கிட்டே எல்லாருக்கிட்டே ஏதோ பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. சாவித்ரி வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் பொம்மி மாடிக்கு போயிட மாதிரி காட்டுறாங்க. உடனே மனோ கிட்டே வந்து டே, அவன் மாடிக்கு போயிருக்கா, எதுக்கு அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும், போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. மனோ மாடிக்கு போய் பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயும் இங்கே வந்து பொம்மி சாரி போட்டு கீழே இறங்கி குதிச்சு தப்பிச்சு போயிடுறாங்க. மனோ வந்து அந்த சாரியை பார்த்துட்டு பார்த்திங்க பொம்மி தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி சாவித்ரியும் தமனாமையும் மேலே வர சொல்கிறாங்க. அவங்க மேலே வந்து இப்படி சாரி போட்டு தப்பிச்சிருக்க பார்த்தோன்னே பார்த்தீங்களாம்மா, அவள் தான் பொம்மி, பொம்மி நான் ஃபஸ்ட்டேருந்து சொன்னேன், நீங்கள் யார் நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வெளியே வந்து இவங்க ஆட்டோ ஏறுறாங்க. கரெக்டாக மனம் வந்து அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பொம்மி அழுதுட்டே, ஐயோ அம்மா, நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாதுமா, கண் முழிச்சு பாருமா அப்படின்னு அழுதுட்டு அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதை திரும்ப மனோ வந்து வீடியோ கால் பண்ணி சாவித்ரிக்கும் இவங்களுக்கும் தமிழாக்கும் காட்டுறாங்க. அப்புறம் வந்து இங்கே பாரு, நீ உடனே கிளம்பிவா, இன்றைக்கே நம்ம நிறைய முடிவு எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சாவித்ரி சொல்கிறாங்க. உடனே மனோ வந்து அம்மா நம்மளை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டது, பூமி எப்படிமா உயிரோடு இருக்கலாம், அதை உயிரோடவே இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சாவித்ரி வந்து சரி நீங்கள் இருந்து கிளம்பிவா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் கிளம்பிலாம் வரமாட்டேன், இங்கேருந்து என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு மனோ சொல்கிறாங்க. சரி, உன் இஷ்டம், ஆனால் அவள் கண்ணில் படாமல் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தாத்தா வர்றாங்க. தாத்தா வரதை பார்த்தா மனோ ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் தாத்தா உள்ளே போயிட்டு என்னம்மா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதையும் வந்து வெளியே இருந்து திரும்ப மனோ கவனிக்கிறாங்க. அவங்க வந்து தாத்தாட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு பொம்மி மெசேஜ் அனுப்பினோடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சுமா, அதனால தான் வந்தேன் அப்படின்னு. இப்போ உடம்பு எப்படி இருக்கு என்னன்னு கேட்குறாங்க. உடனே இவங்க வந்து பொம்மி சொல்கிறாங்க, அம்மா உனக்கு இதெல்லாம் இது பண்ணாங்களா, ஸ்கேன்லாம் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, டாக்டரை போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மி வந்து டாக்டரை பார்க்க போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த கேப்பில் தாத்தா கிட்ட வந்து திருப்பி பொம்மிக்கு இந்த மாதிரி வந்து ஏழு நாளில் அவளுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னதை வந்து அவங்க அம்மா இவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. அந்த மாதிரி விளக்கு அணையாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால நான் வந்து விளக்கு அணையாமல் பார்த்துக்கணும்ப்பா, அதனால் நான் எப்படியும் இங்கே இருக்க முடியாது, நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உன தாத்தா வந்து நீ சொல்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமாக இருக்குமா, சரி நீ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு பத்திரமா போ, பொம்மி வந்து அங்கே இருக்கிறதோட நம்ம வீட்டில் இருந்தால் தான் சேஃபு, அதனால் எப்படியாட்டும் நான் அவளை வர சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பொம்மி வந்தோடனே, அம்மா நான் தாத்தா இவங்க டாக்டர்கிட்ட கேட்டேன், டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னு சரி வீட்டுக்கு போகலான்னொன்னே அவனை தாத்தா சொல்கிறாங்க, சரிம்மா நீ பொம்மியாக வந்த அப்படியே திரும்ப சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டுன்னு எல்லாருக்கும் ஏதாச்சும் சொல்ல நினைப்பாங்கல்ல, நீ காவிய மாதிரி திரும்ப பூமி மாதிரி வந்துடு அப்படிங்கிறாங்க. ஆ சரி தாத்தா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க விட்டுட்டு வர மாதிரி காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப மனோ வீட்டுக்கு வந்துட்டு அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. எப்படி அவள் வந்து ஒரு அதிரச விற்கிறவன் நம்மளாம் ஏமாத்திருக்கா, எனக்கு நினைக்க நினைக்க அவ்வளோ டென்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே சாவித்ரி சொல்கிறாங்க, அவளை சும்மாவே விடக்கூடாதுடா, அவளை உயிரோடு விட்டால் நமக்கு தான் இனிமேல் ஆபத்து அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் விடுங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன், அவளை கொண்டுட்டு அந்த பழி வந்து சித்தார்த் மேலே போட்டுருவோம்
வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கரெக்டு தான், இவள் இவ்வளோ தூரம் நம்மளை முட்டாள் ஆக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி தமனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மூணு பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது காவியா வந்து பூமி மாதிரி வராங்க. வந்தவொடனே எல்லோரும் அப்படியே அமைதியாகிறாங்க. என்ன மேம் ரூமே சைலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, உன் அடிப்பில் அப்படி வேந்துட்டேன் நான் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க. என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லை பொம்மியாகவும் காவியாவும் மாற்றி மாற்றி நடிக்கிறல அதை சொன்னேன் அப்படின்னு. இப்போ வச்சு என் கஷ்டம் உங்களுக்கு புரியுதா மேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க பூமி. ஆமாம் பூமி அப்படின்னு சொல்லுவோம். என்ன மேம் திடீர்னு பூமியை கூப்பிடுறாங்க அப்படின்னோடனே, இல்லை உன் அடிப்பு பார்த்து எனக்கே அப்படி தோணிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி மேம் நீங்கள் வந்து அந்த பொம்மையை என்ன பண்ண போகிறீங்கன்னு, நீங்கள் வந்து எப்படி கொல்ல போகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லி வந்து இவங்க காவியம் தெரியாமல் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இவங்க மூணு பேர் அப்படி வந்து அவங்கள பார்த்து முளைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எபிசோட் முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.